வீடியோ மியூட் பண்ணுங்க. வீடியோ மியூட் பண்ணுங்க. Is the sound all right? Yes, sir. Yes. Okay. Is it audible? Whatever I am audible, the same thing is audible. Oh, the crackle irukku, but I can make out what you're saying. The crackle irukku, not clear. Oh, na pesi clear illaya? அது மேம் ஐ கேன் ஐ அம் ஐ அம் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சேயிங் பட் ஒரு கிராக்லோட வருது அந்த மாதிரி தான் என் வாய்ஸ் வருதான்னு நான் கேக்குறேன் இல்ல உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு சார் ஓகே உங்க வாய்ஸ் அப்ப ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸோட தான் வருது உங்களுக்கு கிளியரா இருக்கு யுவர் வாய்ஸ் இஸ் கிளியர் சார் இதுல வந்து 250 பார்ட்டிசிபன்ஸ் இருக்காங்க என்னால ஒரு 2 3 மினிட்ஸ்ல வந்துவாங்க வந்த உடனே வீல் சார் ஓகே
start the session, sir? Yeah, ma'am. Sure. Greetings from Dr. M.G.R. Educational Research Institute and University. I am Mrs. G. Vilaka, heading the Department of Visual Communication and Animation. On behalf of our Honorable President, I'm happy to and privileged to invite Mr. Gautham Vasudev Menon, a creative director who follows the pattern and the style in all his movies. He was given his 20 plus movies, all beautiful movies like Kaka Kaka, Minnale, Vinay Thandi Varuvaya, and a lot more. And we are honored by your presence, sir. And at this juncture, I would like to thank my team members, my department staff, and Ms. Noblin, Ganush, and Saravanan for coordinating this. So, the session pathingana, the participants level vandu, it's almost 2000 plus. So, Google Meet and also in YouTube Live. So, yaarana register pannirukanganna or just vandu paathukalam. There are a lot of visual communication students who have registered for this. Already இதுதான் கரியர் இதுதான் கரியர் அப்படினு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க they want to hear from you ஒரு பாயிண்ட் யூன் பண்ணிக்கலாம் என்னலாம் பண்ணலாம் which will help them to grow better அப்படி ஒரு கேட்டகரி இதோட இன்னொரு மேஜர் கேட்டகரி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் 2 முடிச்சிட்டு நான் film தான் கரியர் எடுக்க போறேன் நான் ஒரு டைரக்டர் ஆக போறேன் நான் ஒரு அனிமேட்டர் ஆக போறேன் இல்ல நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆக போறேன் அப்படினு சொல்லிட்டு there are a lot of students ஒரு விஷனோட ஒரு ஆம்பிஷனோட ஒரு கனவுகளோட நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு என்ன கைட் பண்ண போறீங்கன்னு விசிட் பண்ண ஆவலா நிறைய பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் இன்னொரு செக்மெண்ட் பிரைமரிலி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுறேன்னு சொல்றான் எப்படி இருக்கும் உன்னோட கரியர் நல்லா இருக்குமா வில் பி எப்படி சப்போர்ட் நம்மளுக்கு படம் பார்த்துதானே பழக்கம் அதுல போய் யாருக்கும் ரெக்கமெண்ட் கூட பண்ண முடியாது வில் பிகம் சக்சஸ்ஃபுல் இட்ஸ் வெரி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அவரோட கரியர் அப்படின்ட்டு ஆவலா உங்களோட பதில்களை எதிர்பார்த்துட்டு லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் I've registered for this webinar on film as a career. So, idellama professors and research scholars ellarume irukanga. Gautham sir, the platform is yours. Please go ahead. The topic is film as a career. This is the webinar. Thank you so much for joining us, sir. Thank you, ma'am. Before that, I'm getting a lot of these messages. Adha na reply panna mudiyuma illa I cannot la. Sir, neenga pesna and messages ku nama kadasi or half an hour and the doubt sessions la reply pannidalam ella questions. Okay. Okay, so vanakkam. Good afternoon, sir. Good afternoon. Film as a career. வந்து ஒரு 12th முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் பெரிய ஆள் வரலாம் நம்ம பேர் வந்து பேப்பர்ல வரும் ஃபேமஸ் ஆயிடுவோம் இல்ல என்ன பண்றேன்னு தெரியல சரி ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா மறந்துருங்க ஏன்னா அதெல்லாம் இங்க நடக்காது அது அவ்வளவு ஈஸி கிடையாது சோ இது இல்லைன்னா அப்புறம் அது வேற என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இல்ல ஒரு ஏஜ்ல அது 15ல இருக்கலாம் 12ல இருக்கலாம் 10 வயசுல இருக்கலாம் இல்ல வந்து ஒரு 16 20 வயசுல இருக்கலாம் 20 வயசுல இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உள்ள நம்மளுடைய இமேஜரின்னு இருக்குல்ல ஒரு மைண்ட்ல இருக்க ஒரு இமேஜரி ஒன்று ஓப்பன் பண்ணும் அது ஒரு படமா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்டா இருக்கலாம் மோஸ்ட்லி இது வந்து ஏற்கனவே ஒரு 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 லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கருடைய ஒர்க்கா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு புது ஃபில்ம் மேக்கருடைய படமா இருக்கலாம் தட் மை ஜஸ்ட் யூனோ கேப்சர் யூ அட்டென்ஷன் அண்ட் ட்ரா யூ இன் அண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் லீவ் யூ வித் சம்திங் தட் ஸ்டேஸ் இன் யூ ஃபார் எவர் நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் அது உங்கள் மண் மனசில் இருக்கும் இது எப்படி எடுத்தாங்க ஒவ்வொரு ஷார்ட் எப்படி வச்சாங்க அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன எப்படி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு ஏன் இதை சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓப்பன் ஆகும் இல்லை உங்களுக்குள்ளே ஒரு கதை இருக்கும் அதை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லை உங்களுக்குள்ளே எந்த இன்ஸ்பிரேஷனும் இல்லாமல் ஒரு இமேஜரி ஓப்பன் அப் ஆகும் இந்த மீடியம் வழியாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இதெல்லாம் இந்த இந்த ஐடியாலஜியில இந்த பேட்டர்ன்ல இருந்தா மட்டுமே வந்து ஃபில்ம் ஆஸ் எ கரியர் அப்படின்னு எடுத்துட்டு வாங்க ஏன்னா திஸ் இஸ் மோர் அபவுட் பேஷன் திஸ் இஸ் மோர் அபவுட் வாட் யூ ஃபீல் ஃப்ரம் விதின் தேன் அபவுட் பீயிங் லுக்ரேட்டிவ் ஆர் மேக்கிங் மணி பிகாஸ் யூனோ எவ்ரிபடி ஹூஸ் பீன் இன் திஸ் ஹஸ் பீன் த்ரூ தட் ஃபேஸ் தோஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் சக்சஸ் டு மணி டு ஃபேம் டு எவ்ரி திங்
it, nothing lasts forever, which is there in every other field, but especially with film. So unless it tells you from within that this is what I want to be, I want to write, I want to create visuals, I want to put those visuals out for people to watch in a theater, I want to see those visuals in a theater or on a platform like it's what these days, or on YouTube or somewhere, wherever, you know, these pictures can be, where these images can be put out for people to see. Unless you feel that, do not come in here. It's my first suggestion, advice, whatever you call it. If it is, obviously, then there are many ways to, you know, go about it. And then it's all beautiful. Obviously, film institute is there. படிச்சுட்டு வரலாம், இல்லை ஒரு ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ண, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு படத்தில் என்னெல்லாம் இருக்குது ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு காம்ப்ரஹென்சிவாக உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு படம் ஒர்க் பண்ணணும் ஐ திங்க், அண்ட் அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை அந்த ஏரியாவுக்கு வரதுக்கு முன்னாடி, ஒரு யூ நீட் டு ஹாவ் அ டிகிரி இஸ் வாட் ஐ ஃபீல். பிகாஸ் காலேஜ், பீங் இன் காலேஜ், பீங் வித் ஃப்ரெண்ட்ஸ், பீங் இன் த அட்மாஸ்பியர் kind of streamlines you, which I keep saying. I think it's very important to enter work panna varanga vandu neenga college mudichinga degree mudichinga appo na kekka first have you studied, what are your education qualifications to get avanga andha oru 3 years after school avanga oru disciplined ah irundirukangala appo na therinjirunga, then I think it's much better for them to get in. And then I think there are diverse areas that one can get into, but என்னுடைய லைன், நான் வந்த வழி அப்படின்னு எடுத்து பார்த்தா, சின்ஸ் ஐ அம் டாக்கிங் நாட் டு எனிதிங் எல்ஸ், ஐ ஒர்க் வித் நான் நிறைய பெரிய டேரக்டர்ஸ் இல்லை, ஒரு ரெண்டு பெரிய டேரக்டரோட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணேன் ஆஃப்டர் மை என்ஜினியரிங் எப்படி பண்ணேன், நல்லா பண்ணேனா அப்படின்லாம் கேட்காதீங்க, அது பிரச்சனையாகும். ஐ ஃபினிஷ்ட் என்ஜினியரிங் அண்ட் ஐ ஜாயின்ட் ராஜீவ் மெனன் சார் அண்ட் ஐ ஒர்க் ஆன் ஒன் ஃபிலிம் and a lot of ad films or kuda television commercials nare work panna as an assistant. So chin chin vele illa avarku helpful ah assistants irupanga, edavadhu vishayam shoot theivapattuchina naam kondu poi ready pannuvom, illa or location reference eduthu varuvom. Minsar kanavu padathula assistant director work panna nare hair dressing parlor salon shoot panduva appdi sonnaru, so naanum yetrenu appdiyo oru handicap eduthu naanga nare salons poi விசிட் பண்ணி அவங்க பெர்மிஷன் கேட்டு அதை ஷூட் பண்ணிட்டு வந்து இப்படிதான் இருக்குது அப்படின்னு காமிப்போம். அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு செட் ஒன்று போட்டாங்க, அந்த செட்டில் தான் பிரபுதேவா அந்த அவருடைய அந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்ததுனால தான் அந்த செட்டு போட்டோம் அப்படின்னு நான் சொல்லலை, பட் சம்வேர் இட் ஹெல்ப்ஸ் த க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ் டு சார்ட் ஆஃப் ஓகே இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்ட்டு. அண்ட் ஆன் லொக்கேஷன் நிறைய விஷயங்கள் லைக் அப்போலாம் ஃபிலிமில் ஷூட் பண்ணுவோம், ஸோ ஒவ்வொரு ஷாட்டோட நம்பரும் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸோ கிளாப் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கண்டினியூட்டி எழுதணும், ஜூனியர் ஆர்டிஸ்டுடைய பேக்ரவுண்ட் மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டை கோஆர்டினேட் பண்ணணும், சார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை சொல்லி அவங்கள இந்த ஆர்டிஸ்ட் பின்னால் அவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின்ஸ்க்கு ஹீரோயினோ ஹீரோவுக்கு லைன்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது, கஜோல் வாஸ் ஆக்சுவலி she's from Bombay, right? She doesn't speak Tamil, so avangalukku and the language and the lines epdi appo explain pandra vela vandu enakku enudaiya senior radhika work pannanga avangal kuduthar, so ina ma nare vishayangal as an ad one gets to do. Somewhere you are there, you're a minuscule part of that process, but neenga avangalukku helpful ah irukkuradha vida it's actually a learning process for you. Oru padathudey production la enna la nadakkudhu irukkulla idella vishayangal irukku, from finance to production end varaikkum you get a comprehensive idea of what goes into making a film. So that's very important, I think, to work on a film at least before you can get to be a filmmaker. In my journey la and eluthukku la adhaadu nariya eludhen nariya ideas adhu or idea va eduthu adhu vandu or 80 pages la develop pannu screen play adhu eludhi adhu kondu poi artist pitch pandrathu appadi ella filmmaker udaiya ஜேர்னிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வெரி ரேர்லி கேன் யூ கெட் டு டைரக்ட் சம்படி எல்ஸ் ஸ்கிரிப்ட், அண்ட் அந்த ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு ஆப்வியஸ்லி அந்த ஒரு
Can you guys hear me now? Yeah, sir. Yeah, sir. Yeah. So, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அது உங்களுக்கு பிடிக்கணும். அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்குமே போய் சேருமான்றது பியூர் மேஜிக் தான். அதை சொல்லவே முடியாது. எவ்ரி ஒர்க் இஸ் சப்ஜெக்ட் டு புக்ரேஸ் ஆட் பிரிக்கிறாங்க. எல்லாருடைய ஒர்க்கும் வந்து அதை ஆடியன்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்க ஈக்குவல் நம்பர் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, இல்லை அதிகமாக இருப்பாங்க. தட் டிசைட் வித் த ஃபிலிம் இஸ் ஹிட் ஆர் ஃப்ளாப். அந்த மேஜிக் போய் சேருமான்றது நம்மளால் சொல்லவே முடியாது. அதுக்கு ஃபார்முலா கிடையாது. ஃபார்முலா இருக்குதுன்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பட் ஃபார்முலாவே கிடையாது. ஒரு படம் அந்த ஃபார்முலாவில் ஒர்க் ஆச்சுன்னா அடுத்த படம் அதே ஃபார்முலாவில் ஒர்க் ஆகும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எழுத்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். யூ ஹவ் டு பி இட் ஹஸ் டு பி ஆனஸ்ட் டு யூ. அதில் ஒரு இன்டெக்ரிட்டி இருக்கணும். அந்த ப்ராசஸில் ஒரு ஒரு இன்டெக்ரிட்டி இருக்கணும், ஒரு பியூட்டி இருக்கணும். அந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு ஹீரோயின்ட்டியோ இல்லை ஒரு ப்ரொடியூசர்ட்டியோ கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் ஸ்கூல் காலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் யூனோ த ஃபேமிலி, யுவர் டேஸ்ட், உங்களுடைய வளர்ப்பு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, உங்களுடைய அவுட்லுக் ஆஃப் லைஃப், எவ்வளோ படிக்கிறீங்க, எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதை கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 10 minutes, 15 minutes தான் யூஸ்வலாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பியூட்டிஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணலாம், உங்கள் ஸ்கிரிப்ட் ஆனால் கேவலமாக இருக்கலாம் அவங்களுக்கு, அதை பற்றி கவலை வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி அதை கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு 15 minutes கிடச்சிது ஃபஸ்ட்டு மாதவன்கிட்ட மீட் பண்ணி ஒரு கதை சொல்கிறதுக்கு. அந்த 15 minutesில் நான் சொன்ன விஷயம் அவருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த கதை எங்கேயோ இல்லாமல் போய் மின்னலே அப்படின்ற படமாக ஆச்சு. அதே மாதிரி மூணாவது படம் கமல் சாரோட பண்ணும்போது மறுபடியும் ஒரு 10 minutesில் அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லி அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு. ப்ளஸ் அவருடைய படங்கள் ரசித்து அவரை பார்த்து கிட்டத்தட்ட அவருடைய பெரிய ஃபேனாக தான் நான் உள்ளே வந்தேன். ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் அவர்கிட்ட போய் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நர்வஸாகவும் இருந்தது. பட் அதையும் தாண்டி வீ வர் ஏபிள் டு அவர் ஏபிள் டு கம்யூனிகேட் அண்ட் ஒரு படம் நடந்தது அவர் கூட. ஸோ இதெல்லாமே அந்த அந்த உங்களுடைய அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் வில் ரியலி ஹெல்ப் யூ நோ கெட் யுவர் ஸ்டோரி அக்ராஸ் அண்ட் சோர்ட் ஆஃப் செட் அப் யுவர் ஜேர்னி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஃபார் யூ. So, what are we talking about? We're talking about working on a film with a director or in a production house where you get to learn what filmmaking is all about, what a film, you know, shoot involves, what production involves, right down to release. And the release time, there are many things. Post-production, marketing, running around. Everything is part of, you know, a film. Everything is part of a film. டெக்னிக்கலாகவும் அட் த சேம் டைம் நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஓகே நம்ம கற்றுக்கிட்டோம், பட் டெக்னிக்கலாகவும் இட்ஸ் லாட் ஆஃப் சயின்ஸ். ஆக்சுவலி டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து நம்ம கற்றுக்கணும். ஒரு கேமரா, ஒரு சினிமாட்டோகிராஃபர் நம்பி, இஃப் யூ கோட் பி டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர் நம்பி மட்டுமே நம்ம உள்ளே வர முடியாது. ஏன்னா அவர் சொல்கிற அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியணும். ஒரு ஷார்ட் வந்து இந்த லென்ஸில் தான் ஃபில்ம் பண்ணுறாங்க, அதுக்கு இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்கீங்க ஒரு ஷார்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அதை அந்த அந்த ஷார்ட்டை படமாக்கிறதுக்கோ இல்லை அந்த அந்த விஷுவல் அந்த அந்த சீனை வந்து படமாக்கிறதுக்கு ஒரு லைட் சோர்ஸ் இருக்கணும், ஒரு அதில் ஒரு ஏசெட்டிக் இருக்கணும். அது வந்து ஈஸியாக படம் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அது கஷ்டமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து கன்ஃபியூசிவாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அதை போய் கம்யூனிகேட் பண்ண முடியும். சினிமாட்டோகிராஃபி தான் படிக்கணும் அப்படின்னா தட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சயின்ஸ் தெரியணும். அதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸில் உங்களுக்கு வந்து லைட்டுடைய சோர்ஸ், லைட் எப்படி விழுது, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு இமேஜ் நம்ம எப்படி கேப்சர் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன லென்சிங், அப்புறம் எதுக்கு கேமரா இந்த இடத்துல மூவ் பண்ணுறோம், ஒரு விஷயம் வந்து இன்னும் இன்டென்ஸாக சொல்லணும் அப்படின்ற ஒரு இடத்துல கேமரா மூவ் ஆகுது, அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுது, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் படித்து உள்ளே வரும்போது இட் வில் பி ஈஸியர் அண்ட் அதுதான் முறை அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது வந்து 12th முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை வந்து 12th உங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா இட் ரியலி ஹெல்ப். இல்லாட்டி அதை கற்றுக்கலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனி திங் இஸ் பாசிபிள். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஐ ஜஸ்ட் ட்ரை டு டேக் யூ த்ரூ தி இனிஷியல் ஸ்டெப்ஸ் ஆஃப் பிகமிங் அ ஃபில்ம் மேக்கர் ஆர் அ சினிமாட்டோகிராஃபர் ஆர் அன் எடிட்டர். இஃப் யூ அன் எடிட்டர் தென் யூ நீட் லேர்ன் ரைட் எவ்வளோ ஃப்ரேம்ஸில் படம் ஷூட் பண்ணுறோம், அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் என்ன, ஹவுஸ் ஈச் ஃப்ரேம் கேப்சர்ட், அந்த ஃப்ரேமுடைய ஸ்பீட் என்ன, அதுக்கப்புறம் அவ்வளோ இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஏர்லியர் யூஸ் டு ஒர்க் ஆன் ஃபில்ம், இப்போது எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல். யூ ஷூட் அண்ட் இட் கெட்ஸ் டைரக்ட்லி புட் ஆன் டு அ சிஸ்டம் ஃபார் எடிட்டிங் அண்ட் அட் தி ஆக்சஸ் ஆஃப் பட்டன் யூ கேன்
ஒரு பத்து ஷார்ட் முன்னாடி போய் பார்க்கலாம், ஒரு பத்து ஷார்ட் அப்புறம் அதெல்லாம் கம்பைல் பண்ணும். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேசினேட்டிங் ஒர்க். இன்ஃபேக்ட் ஜஸ்ட் அஸ் அ டைரக்டர் டு சிட் பேக் அண்ட் வாட்ச் த எடிட் ஒர்க் ஸோ ஸோ பியூட்டிஃபுல். ஐ லவ் த ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங் ஆக்சுவலி ஃபுல். அண்ட் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணாத சில விஷயங்கள் எடிட் டேபிளில் நீங்கள் பண்ணலாம், விச் இஸ் நாட் த ரைட் வே கோ அபவுட் பட் பண்ணலாம். ஸோ ஸோ மியூசிக் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட், எஸ்பெஷலி இந்தியன் ஃபிலிம்ஸ் அண்ட் and Tamil films. So music is a big part of filmmaking. Music kathukulla vanda innum nalla irukum. Actually anybody can learn music, it's easy. Ana adukulla adukum ulla irundha oru vishayam ungalukku koopum, and the notes padikkumbodhu idu easy ah puriyudhe, the algorithm puriyudhu, the science puriyudhu abindra vishayam onnu namakku thonum. Adhu thonichna adukulla irangi and music kathukittu ulla vanda innum nalla irukum. So இதுதான் இனிஷியல் ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ திங்க் யூ கிராக்ட் இட், யூ வில் நெவர், பட் ஒன்ஸ் யூ திங்க் யூ கிராக்ட் இட், தென் யூ ஜஸ்ட் ஹேவ் டு மீட் தி ஆக்டர்ஸ், மீட் தி ப்ரொடியூசர்ஸ் இஃப் யூ லுக்கிங் டு பி அ ஃபில்ம் மேக்கர், அண்ட் தென் சி இஃப் யூ கேன் கெட் டு மேக் அ ஃபில்ம். அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ளே போட்டு ஒரு படம் பண்ணும். அந்த படம் எப்படி போய் சேரும், அந்த படம் ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஷோர் ஷார்ட்லாம் சொல்லவே முடியாது, பட் யூ ஹேவ் டு பி ரெடி டு அக்செப்ட் தி பொக்கேஸ் அண்ட் தி பிரிக். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா படமும் எல்லா கதையும் நம்ம செய்கிற எல்லா விஷயமும் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு அடியும் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது எப்படி வரவேற்கப்படுறதுன்றது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது, யூகிக்க முடியவே முடியாது. எல்லாமே எனர்ஜிஸ் ஹேவ் டு பி தேர், இந்த ரைட் பிளேஸ் ரைட் டைம், நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்து புட் யுவர் ஒர்க் அவுட் தேர். எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்கிற ஒரு பத்து பேர், அதே அளவுக்கு கேவலம் அப்படின்னு சொல்கிற ஒரு பத்து பேர் இருப்பாங்க. அது நம்ம சொல்லவே கூடாது. நம்ம ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃப்ரம் த சோல் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கோம்னா தட் ஷுடன்ட் பாதர் யூ, அஸ் லாங் அஸ் டசன் எஃபெக்ட் த ப்ரொடியூசர் டூ மச். தட் இஸ் வேர் எக்கனாமிக்ஸ் கம் இன். ஒரு ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படியே செலவு பண்ணி தான் இருப்போம். அது இன்னும் மினிமலாக வச்சுக்கிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்றத பேசிக்காக ஒரு ஃபார்முலாவை எடுத்து பண்ணணும். ஓகே, பணம் இருந்துச்சா நிறைய செலவு பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது மாதிரி இல்லாமல், பணம் இருக்குது ஆனால் அது எவ்வளோ எவ்வளோ கம்மி பண்ணி செலவு பண்ணி, ஆனால் அட் சேம் டைம் ஒரு பில்ஃபான ஒரு மேக்ஸிமம் அவுட் புட் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள வந்தோம்னா இட் மேக் லாட் ஆஃப் திங்ஸ் ஈஸியர் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஈவன் த ஃபிலிம் டசன்ட் டூ ரியலி வெல், தே வில் நாட் பி தே வோன்ட் கம்ப்ளைன் அபவுட் இட் டூ மச். ஸோ இதுதான் ஜேர்னி. ஐ திங்க் நான் இதில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்ச ஒரே ஒரு விஷயம் அதுதான், அது உங்களை கூப்பிடணும், அது உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஒரு சத்தம் கேட்கும் லிட்ரலி, அண்ட் ஒரு காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நடக்கும். அது இருந்தால் மட்டுமே கமன். சம் பீப்புள் ஆர் யூனோ பார்ன் வித் தட். சில பேருக்கு அது வந்து அவங்களுடைய அந்த பாதையில் போகிற வழியில் அது அவங்களுக்கு அவங்கள வந்து தாக்கும், அவங்கள போட்டு தாக்கும் அந்த அந்த தாக்கும். அதை அதை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வரலாம். ஆக்டிங் இஸ் அ கம்ப்ளீட்லி you know, different ball game by itself. It's also a great place to be in. Very difficult, you know, I've tried that a couple of times and I'm not saying it's an easy thing to do at all, you know. நீங்கள் எல்லா இன்ஹிபிஷன்ஸும் விட்டுட்டு கான்ஷியஸாகவே இல்லாமல் ஒரு டைரக்டர் சொல்கிற விஷயத்தையோ இல்லை ஒரு கேமரா முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்றது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. அதுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் மறுபடியும் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஒரு ஸ்பார்க் ஒன்று தெரியும், ஐம் பாண்ட் டு டூ திஸ் அப்படின்ற விஷயமா தெரியும். இல்லாட்டி அதை கற்றுக்கலாம். அந்த கான்ஷியஸ்னஸ் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஃபஸ்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஆக்வர்டாக இருப்பாங்க, பட் அது ஒரு டூ த்ரீ ஃபிலிம்ஸ் போக போக அவங்க வந்து தே பிகம் குட் அட் இட், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு எயித் ஓ நைன்த் ஃபிலிமில் தே பிகம் சூப்பர் ஸ்டார்ஸ், மாஸ்டர்ஸ், ஸ்டார்ஸ், குட் ஆக்டர்ஸ். ஸோ அதுவும் நடக்கும். ஸோ இதுதான் ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு ஒரு ஐடியாலஜி அப்படின்னு தோணுது எனக்கு. ஃப்ரம் வாட்எவர் ஐ ஹவ் மேனேஜ் டு டெல் யூ, இட்ஸ் அ கிரேட் பிளேஸ் டு பி இன். அதுக்கு வருவோம், இட்ஸ் அ கிரேட் பிளேஸ் டு பி இன். இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் விச் இஸ் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரி ஜேர்னி இன் எனி ஆக்குபேஷன் தட் யூர் இன், விச் இஸ் லைஃப் இட்செல்ஃப். இப்போது இந்த எவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாருமே போயிட்டுருந்தோம், இதை அப்போ முடிக்கணும், நாளைக்கு இது முடிக்கணும், விசாஸ் எடுக்கணும், அங்கே போகணும், டென் டேஸில் இதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பீடில் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு லாக்டவுன், ஒரு வைரஸ், நத்திங் கேன் பி டன், ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வி டிட் இட், வி மேனேஜ்ட், எக்கனாமிஸ் கிராஷ்ட், எவ்ரி திங் இஸ் லுக்கிங் பிளீக் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வி மேனேஜ், வி ஹங் அவுட் சிக்ஸ்டி டேஸ் ஆகிடுச்சு. அந்த டைம்
அந்த ஒரு ப்ரெஷர் அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாம இப்போ இதுல இருந்து இப்ப என்ன அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ அந்த மாதிரி தான் லைஃபே அந்த மாதிரி தான். சாரி சவுண்ட் லிட்டில் ஃபிலோசஃபிக்கல் பட் தட்ஸ் தி ட்ரூத். அது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இட்ஸ் அ கிரேட் பிளேஸ் டு பி இன். இட்ஸ் ஒரு sorry I think I got cut off there. Yeah, so there's nothing more beautiful than creating something for iniki people are surviving with the entertainment industry on the OTT platforms and you know whatever they're watching on YouTube and everywhere. The 60 days nariye per they've survived with this, they managed to spend time with this, you know, so it's a great place to be in. So the industry so come in with all your heart, and that heart is very important. Yeah. Ma'am, your queries, sir. Yeah, so we can start the question answer session, ma'am. I think it will be more interesting. Yes, so there is a question. Sir, how do you choose your assistant director? By Aloysius Lewis. Hello, hi. So idhan like I said, first avanga the school college mudichirukangala appdin na paapen, and na sonna maadhiri edho onnu pannano. Nare per nadike ulla varla appdinu vandittu adha avanga mind la irukum. ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக உள்ளே வந்துட்டு அப்படியே நடிக்க போயிடலாம் அப்படின்னு வருவாங்க. அது ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அவங்களுடைய பிஹேவியரில் தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி நான் அப்படி என்கரேஜ் பண்ண மாட்டேன், ஏன்னா ஐம் டிப்ரைவிங் சம்படி ஃப்ரம் அ ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆர் சம்படி ஹூஸ் குவாலிஃபைட் டு பிகம் அ டேரக்டர் இஃப் ஐ எம் நாட் டேக்கிங் தட் பர்சன் இன் அண்ட் டேக்கிங் தி அதர் பர்சன் ஹூஸ் ஆக்சுவலி வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர். ஸோ முழுக்க முழுக்க இதுவே ஃபோக்கஸாக இஃப் தட் காலிங் இஸ் தேர் வித்இன் யூ, உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு இமேஜ்ல உங்கள் மைண்டில் இருக்குது, உங்களால் எழுத முடியும், நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் த்ரூ திஸ் மீடியம் அப்படின்னு வரவங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அவங்க ஸ்கூல் காலேஜ் முடிச்சிருக்கணும் அண்ட் அவங்களுடைய பேஷன் இது தான், அவங்க இன்டெகிரலாக அதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா ஐ டேக் தம் இன். யூஸ்வலி வி கெட் அ லாட் ஆஃப் யூனோ ப்ரொஃபைல்ஸ் ஆர் ரெஸ்யூமே பயோடேட்டாஸ் கமிங் இன், தேர் லாட் ஆஃப் பீப்பிள் ஹூ கம் டு தி ஆஃபீஸ். ஹலோ, கொஞ்சம் லவுட் நியூஸ் மேம், எனக்கு கேட்க மாட்டேன் சார் நான் பேசுறேன். யா, ஸோ அதுதான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக உள்ள வரவங்க நாங்கள் இப்படி தான் கேட்போம். இஃப் ஐ ஃபீல் தட் ரைட் அபவுட் தட் பர்சன் தென் ஐ வி பிரிங் தம் இன், அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வி ஆர் ரைட், சம்டைம்ஸ் வி கோ ராங். Sir, next question is, no, I'm not able to hear you, ma'am. I'm not able to hear you. Hello, ma'am. Doubt in the kale, ma'am? Sir? ஃபிலிம் மேக் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது சார்? So participants kindly mute your mics please. Okay, ellarum mic mute pannunga.
நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எங்க கோர்ஸ்லா it's easy to do that. Just send me a link. Sell stories, we put out, sell films on our channel. Maa, meduva maa. Hello, sir. Hello. Sir, film number, make panam bodhi, enna vishayatha gavanikku vendiyadha irukku? உங்க பேக்ரவுண்ட்ல தான் அந்த அந்த ரேடியோ சத்தம் இருக்கா? நோ சார், நோ சார். இல்லையா? ஓகே. நான் உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது எனக்கு. சோ கேளுங்க, சொல்லுங்க. கேளுங்க, எனக்கு கேக்கல கரெக்ட்டா. சார், ஃபிலிம் மேக் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கு சார்? என்ன விஷயம் கவனிக்க வேண்டியதா இருக்குன்னா, நீங்க எழுதின ஸ்கிரிப்ட் வந்து விஷுவலா கண்டிப்பா டிரான்ஸ்லேட் ஆகுதா அப்படிங்கிற விஷயம். நீங்க I'm Sambal from Sri. Hello, sir. Yeah. Yes, sir. This is Sambal from 3G. உங்கள மாதிரியே இன்ஜினியரிங் தான் சார் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் எப்படி என் கரியர்ல சூஸ் பண்றதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, நீங்க இன்ஜினியரிங் நீங்க பர்சூ பண்ணனும் அப்படினா ஐ அம் நாட் தி ரைட் पर्सन. இல்ல சார், இன்ஜினியரிங் இல்ல சார், இன்ஜினியரிங்ல இருந்துட்டு இருக்க. ஆனா உங்க ஃபிலிம் பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி எனக்கு அந்த மாதிரி வரணும் அப்படினு ஒரு தோணிட்டு இருக்கு. சோ இனிமே நான் என்னெல்லாம் பண்ணனும், என்ன பண்ணா உள்ள வர முடியும் அதெல்லாம் சொல்லுங்க சார். அவ்வளவுதான், வந்துருங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? வந்துருங்க, உள்ள வந்துருங்க. வந்தாதான் உங்களுக்கு தெரியும். அந்த காலேஜ் முடிச்சிட்டு நீங்க சிட்டிக்கு வந்துட்டு இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணாதான் உள்ள வர முடியும் அப்படின்னு ஒரு இது மாதிரி கிளம்பி இருக்கு சார். சோ அத பிரேக் பண்ணனும், பிரேக் பண்ணி உள்ள வர முடியுமா இல்ல அந்த மாதிரி பண்ணாதான் உள்ள வர முடியும்னு ஏதாவது இருக்கா சார்? அப்படிலாம் எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் நான் வந்து கூட ஒர்க் பண்றவங்க யாருமே ஷார்ட் பிலிம் சப்மிட் பண்ணி அவங்க நான் சேர்த்துக்கிட்டு இருந்தது வரைக்கும் ஏன்னா ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்துட்டு அவங்க டைரக்டர் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி எனக்கு வந்து இன்ஜினியரிங் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு படங்கள் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் ஒரு ஃபில்ம் மேக்கரா வரணும்னு ஒரு 15-16 எனக்கு தோணுச்சு. அதுல மணிசருடைய நாயகன் ஒரு படம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ராஜேஷ் சார் ஒர்க் பண்ணி ஒரு படம்
அசிஸ்டண்டா வர்க் பண்ணி சில விஷயங்கள் கத்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்த படத்திலேயே நான் ரொம்ப இம்பாக்ட் எனக்கு அந்த ஒரு இம்பாக்ட் வந்தது என்ன சார் நீங்க சொன்ன விஷயங்கள் தான் நீங்க முடிச்சுட்டு உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு டைரக்டர் ஆகணும் என்னால் எழுத முடியும் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு தோணும். அதில் ஒரு பேஷன் எக்ஸ்ட்ராவாக மற்ற விஷயங்களை தாண்டி ஒரு விஷயம் வந்துருக்கும். ஏதோ ஒரு டேரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணி இல்லை ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து முறையாக உள்ளே வந்தீங்கன்னா நல்லா அதான். சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார், யா சார் உங்களோட ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு ரொமான்டிக் ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு போகும்போது எப்படி சார் அப்படி ஒரு படம் எழுதும்போது மைண்ட்ல என்ன கிரியேட் பண்ணதோ அந்த ஃப்ளோல தான் அந்த ரைட்டிங் போகும். ஆடியன்ஸ் இது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் நான் படம் எடுத்ததில்லை. எனக்கு பிடிச்சி நான் ஒரு ஆடியன்ஸ் நல்லா பேப்பரில் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சதுன்னா இது ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் இது வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜானர்னா வொர்க் அவுட் ஆகும் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நடிச்சு நாகரிகம் படம் நீங்க சொன்னீங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு அட்டெம்ப்ட் தான், அது வந்து ஒரு 10 பேருக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம். 10 பேரும் வந்து இந்த ஜானர் பிடிச்சு படம் பார்த்தவங்க தான் எல்லாருக்குமே அந்த ஜானர் பிடிக்கும். எனக்கு அந்த டைம்ல படம் பண்ணி தோணுச்சு. நம்ம சார் வணக்கம் சார். ஹலோ ஹலோ சார். யா வணக்கம் சார். சார் என் பேர் பிரபு சார். யா ஆ சார், இந்த மாதிரி நான் லயலா காலேஜ்ல பிஏ எக்கனாமிக்ஸ் சார். ஹலோ ஓகே கேக்குதுங்களா சார்? நிறைய டிஸ்டர்பன்ஸ் இடையில உங்க வாய்ஸ் கேக்குது, பேசுங்க. ஆ சார் என் பேர் பிரபு சார். சொல்லுங்க. ஆ லயலால பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் சார். அது ஓகே. இந்த மாதிரி எனக்கு ஆக்டிங் ஆக்டிங்ல இன்ட்ரஸ்ட் சார். ஆக்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கேன் சார். ஓகே. நான் வந்து இப்போ என்னோட ஃபுல்ஃபில்லாம் பண்ணிட்டு தான் ஆக்டிங்ல அப்படியே போயிட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து ஒரு ப்ரோமோ ஆக்ட் பண்ணேன் சார். அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கொடுத்ததுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு சார். இதே வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸோட போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கும் சார் நம்மளுக்கு? எக்ஸ்பீரியன்ஸோட போகும்போது எல்லா விஷயமும் நல்லா தானே இருக்கும். நீங்க அதுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு, நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸோட வர்க் நீங்க வந்து கவனிக்கலாம். உங்களோட டு பி தேர் இன் தி ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம். கோட்ஸ் வந்து சில பேர் பிடிச்சிருக்கணும், அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்கும்போது நீங்க எந்த கான்சியஸும் இன்ஹிபிஷன் இல்லாம. ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ யா ஹலோ சார். ஹலோ சார். சார் இப்போ உங்ககிட்ட ஆடியோ பார்ட்டிசிபென்ட், excuse me dear audience, please do type your questions in chat box. Sir, sir vandu will be responding to all, so all the participants please type your questions in the chat box so that he can able to answer all your queries. Dear participant, mute your audio and video. Please do type your questions in the chat box so that sir can answer all your questions. Due to everybody is questioning, it is totally some problem is happening. So please do mute your audio and video and type your questions in the chat box so that one by one he will be answering all the queries which you have in your mind. I request all the participants to mute all your audio and video. Please do mute your audio and video and type your questions. If you have any questions, type it in the chat box so that he can answer it one by one. I again repeat, all the participants, please mute your audio and video. Please do the needful. Thank you. We'll raise the question. You can answer. And then you can answer at a time.
sir, we are not able to hear it properly. Madam, own question, madam. Harris, please. ஒரு அஸ்டன் டைரக்டராக ஜாயின் பண்ணுறவங்க ஒரு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசிங் தெரிஞ்சால் உங்களுக்கு ஸ்டோரி எது மாதிரி சார் ரைட் பண்ண முடியும், உங்களுக்கு ஸ்டோரிக்கு அதாவது நீங்கள் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஸ்கிரிப்ட் எழுதும்போது இப்போ என்ன கேள்வி கேட்குறா என்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எழுதும்போது எனக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது, ஏன்னா அந்த எழுத்துல உண்மையில் நான் யாருமே இன்வால்வ் பண்ணுறது இல்லை, எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு விஜுவலைசேஷன் நடக்கும் சம்டைம்ஸ் இன் சம் ஃபிலிம்ஸ், அந்த இடத்துல நீங்க யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க கண்டிப்பா. ஓகே ஓகே யா தேங்க் யூ சார். ஹலோ சார், ஐ அம் எ ஃபிலிம் மேக்கிங் ஸ்டூடண்ட் ஆஃப் லாயலா, என் பேர் திலீஷ். யா திலீஷ், எக்ஸ்கியூஸ் மீ திலீஷ் அண்ட் கிருஷ்ணா சார், ப்ளீஸ் ஒன் ஆஃப் மீ வீடியோஸ் மியூட் பண்ணுங்க, ஆடியோ மியூட் பண்ணுங்க, ஜஸ்ட் டைப் யுவர் டவுட்ஸ். நினைக்கிறீங்களா சார்? ஹெல்தின்றது எனக்கு புரியல, அது ஹெல்தியா என்னன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்குள்ள ஒரு ஆக்டர் உள்ள கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல மேம், நதிங் இஸ் ஹார்ட். அந்த அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தாங்கன்னா ஈஸியா அவங்க உள்ள வரலாம், அவங்க ஐடியாஸ் நிறைய டைரக்டர்ஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணலாம். இஃப் ஷி be a director, then a lot of women directors were doing really well, with really big stars, so it's really opened up in that sense. And if he wants to act, then it's also sir, a great place to be. Hello. In hello, you have to unmute Bharat Menon, please unmute yourself. Ma'am, with your permission, can I have one question to Mr. Gautham Vasudev Menon? Please. Yes, ma'am. Thank you so much. So, sir, I have one question for you. Since there is a post-COVID phase now happening, what would happen to the cinema industry when it has to face all these online streaming platforms like Amazon, Netflix, and all that stuff? Does it have an impact on your film industry, or are you able to manage? So how to continue the series? Audience, please do mute your audio. Mute panirenga, he is listening to your question, he will answer. Yes ma'am, I have mute. See, participants, if you are not going to mute your calls, then he cannot listen to you at all. Nere per pesringa, oru sathamum kekave illa. So please, all the participants, நான் க்வெஸ்சன் கேட்குறேன், உங்கள் க்வெஸ்சனை ப்ளீஸ் டைப் பண்ணுங்க, வீல் ரீட் இட் அவுட். பிகாஸ் எல்லாரும் அட் அ டைம் பேசும்போது யாருக்குமே எதுவுமே கேட்கல. இந்த செஷன் விக்கம் இட்ஸ் அ யூஸ்ஃபுல் செஷன், எல்லாரும் தே ஆல் ஹாவ் டு லிசன் ப்ளீஸ். ப்ளீஸ் அன்மியூட் கௌதம் மேனன் சார் செஷன். Unmute your mic, sir. We can't listen to you. Unmute your mic. Yeah, now fine. Go ahead. So I think it'll coexist, theaters and you know, the OTT platforms. The OTT platforms are an alternative platform for filmmakers to exhibit their wares, actually. You know, theaters will not release the film.
paduvaanga and some good films never get released and maybe they get released also with the bigger films they don't get noticed so avangala easier in the platform la easy illa but they can try and put their film out here and people will watch it if the content is good and if the content is good they will release it on the platform so idha idella settle aanadhukku appuram I'm sure there'll be big crowds in the theaters adha nambike adha so some one or two big films or event films will make sure that the crowd comes back to the theaters and then it'll be back to normal again I think so there is a separate genre of films called art house movies sir so அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் எண்டிங் வந்து ரொம்ப சரியலிஸ்டிக்கா இருக்கும் அதுதான் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு செலக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு சோ அது வந்து ஆடியன்ஸ்க்கும் அந்த அளவுக்கு ரொம்ப புரியாத மாதிரி தான் இருக்கு சோ வாட் யூ திங்க் அபௌட் தோஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் சார் அது வந்து ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா மை நேம் இஸ் அஸ்வின் கிளாசிஃபிகேஷன் எனக்கு இல்ல எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தி ஃபிலிம் தி வே தி டைரக்டர் ட்ரீட்ஸ் இட் தட்ஸ் ஹிஸ் ப்ரெரோகேட்டிவ் அண்ட் ஹி ட்ரீட்ஸ் இட் எ சர்டன் வே அது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூவா கிளாசிஃபை பண்ணி இது வந்து ஃபெஸ்டிவல் ஃபிலிம் இது வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுனால நிறைய படங்கள் உங்களோட கமலன் காதம்பரி படம் என்ன ஃபேமஸ் சார் இருக்கு அந்த இது வெறும் எழுத்து ஸ்டேஜ் தான் இருக்கு இதை தாண்டி நடக்கிறது ஓகே ஓகே கேன் வி எக்ஸ்பெக்ட் another short film during this lockdown yeah sir I'm Dinesh from Loyola College sir நான் ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டூடண்ட் சார் மைனிங் டிவிஷன்ல ஹார்ட் வந்து சார் கேன் யூ ஹியர் மீ டியர் பார்ட்டிசிபன்ட்ஸ் ப்ளீஸ் டு மியூட் யுவர் ஆடியோ அண்ட் வீடியோ ப்ளீஸ் டைப் யுவர் क्वेश्चंस இன் தி சாட் பாக்ஸ் ப்ளீஸ் கௌதம் சார் கேன் யூ ஏபிள் டு ஹியர் மீ எஸ் யா யா தேர் ஆர் கப்பல் ஆஃப் क्वेश्चंस फ्रॉम YouTube சோ ஐல் ஸ்டார்ட் தி क्वेश्चंस which the people have raised in the YouTube channel யா there is a guy called Maurya Raja so avaroda question enna appadina I am an aspiring screenplay writer so how can I pitch my stories to others for selling my screenplay so please clarify my doubt sir he is asking about how can I pitch his stories to other to sell his screenplay neenga directors contact pannanum ena if you are a writer then your best bet is to get to meet a director or approach a director like me or like anybody else and the director approach pannina you can try and get him to read your script most people read scripts nalla irundha definitely we'll bring you in as a writer and we could even make your film if the script is good to my sensibilities or to any other director's sensibilities so I think today anything is possible neenga director's oda email id ungal kadachina neenga avangalukku script share pannalam you register your script first with the writers union and then you can just you know share the script so that we'll read it and if we like it avanga padipaangala avanga approach panna mudiyuma abindrna abdin kelvina kandipa padipaanga and approach panna mudiyum yeah sir thank you sir and the next question is from Prakriti yes Anandan so her question is regarding female assistant directors is it because perspective and variation in ideology purila female assistant directors are per நிறைய டைரக்டர்ஸ் உடைய படங்களில் ஒர்க் பண்ணுறாங்க ஐ ஹாவ் ஐ டீம் அண்ட் ஐ திங்க் தி ஏஸ்தெட்டிக்ஸ் ஆர் மச் பெட்டர் தென் பாய்ஸ் அண்ட் இட்ஸ் அ குட் பிளேஸ் ஃபார் தெம் டு பீ இன் ஸோ தேர்ஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல் வாங்க நிறைய பேர் உள்ள வரணும் ஷோர் சார் And the next question is from Sion Sanichio. So what he asked was, how do you feel doing a film like Trans and doing that role? நான் அந்த யூனிட்காக தான் மெயினாக உள்ளே போனேன் ஆக்சுவலாக அன்வர் ரஷீத் சார் கூப்பிட்டப்போ ஃபஹத் ஃபாசில் கூப்பிட்டாரு ஸோ ஐ தாட் இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பார்க்கணும் இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் மெயினாக நான் உள்ளே போனேன் அமல் நீராஜ் சார் வாஸ் அ சினிமாட்டோகிராஃபர் ரசூல் குட்டி வாஸ் சவுண்ட் ஸோ த பிகஸ்ட் நேம்ஸ் ஆக்சுவலி அண்ட் இட் வாஸ் ஹியூஜ் லேர்னிங் த வே தே ஒர்க் த வே தே யூ நோ செட் அப் தேர் ஷார்ட்ஸ் அண்ட் evlo planning ulla poochu abindrathu enak theriyum and it was beautiful to watch Farah that work discipline that he brings into every shot before the shot begins and all that stuff so it was a very enjoyable process for me I loved being a part sure sir and then the next one is from Smriti Suresh so her question is was I've question coming from a journalist background can you still enter into the field of film production Film production, meaning, yeah, I think being a journalist, she should be able to write, he or she should be able to write, and we have a dearth of writers, especially in Tamil film industry, and
வந்து ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பிட்ச் பண்ணலாம் டு டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் கண்டிப்பா இல்ல ஹெல்ப் And then one more question is Mahalakshmi Ram Gopal. So her question is, sir, what is the space that a woman has when she takes film as her career? What is the space that a woman has when she takes film as her career? Now, Agnes Sonamal, there's a lot of space. It's a much better industry today. It's really opened up. I have to narrate the example of Sudha, who's making a film in Surya. It's a big commercial mainstream film. And see, basically, now the gender divide is not going to be killed. I think everybody is equal. And, they want to so, it's a great place. Please come in. Pitch your scripts, your aesthetic senses, and you know, the way you visualize will be much better than most men. So please come. And then one. Anush, one second. There is a question. Sure, he's a college student, Danny Reel. And he wants to know how exactly he can get into the industry after finishing the college. I'm unable to move in. Anna kekkara. Neriya students Viscom padichittu mudicha peraga eppadi move pannalam ulle nu theriyala how to move in anna kekkara. Illa adha ma'am usually vandu Viscom padikkumbodhe oru oru 1 month workshop or training mari avangalukku the syllabus avangalude idhil irukku where they have to work on a film production or mari irukke. Neriya students naangale serthirukom and then they end up becoming our own assistant directors later. So it is tough, obviously everybody is not opening their doors, nama yaar enga irukanga kuda namak theriyadhu, but that is the beauty of it la and the challenge eduthittu poi meet pannu and office ponu avangala paaka try pannu illa avangalukku or email anupunu message anupunu this is all okay to do all this if you catch somebody's eye if you're in the right place at the right time they'll bring you in. கடைசி அந்த 5-10 மினிட்ஸில் யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் யுவர் தாட்ஸ் அண்ட் வாட் யூ வாண்ட் டு டூ அண்ட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் ஒர்க் யூ நோ ஸோ திஸ் ஜஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணா கரெக்ட் ஒன் மோர் குவெஸ்டன் சார் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒன் மோர் குவெஸ்டன் இஸ் ஐ எம் 30 இயர்ஸ் ஓல்ட் வி ஹவ் லாட் ஆஃப் வி ஹவ் டன் லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் உங்களோட இமெயில் ஐடியெல்லாம் ஜென்ரலாக ஷேர் பண்ணுவீங்களா டு ஷேர் அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் கேட்டிருக்காங்க yeah ma'am I think undraga abindra oru channel ku we get a lot of so there is a subscriber base right so that is actually started for people to send us messages are per titti on povanga but generally nalla messages anupla you can send a message my partners recommend a few people who send messages on undraga youtube channel so you repeat pannunga and the name undraga entertainment youtube channel undraga Thank you, sir. Thank you. Danish, you can ask. Hello, sir. I'm Tilish, a filmmaking student of Loyola College. Yeah, Sulava. சார் இல்லை சார் இப்போ நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நம்ம ஸ்க்ரீன் பிளே நம்ம படிக்கிறோம் ஷார்ட் டிவிஷன் ஸ்டோரி போர்டு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் சார் பட் அதை வச்சு நம்ம ஹவு டு கனெக்ட் வித் அ டைரக்டர் ஆர் அ பீட் அ ப்ரொடியூசர் எப்படி சார் புரியல கம்ப்ளீட்டட் சம் வொர்க் என்ன சார் ஓ கேள்வி புரியல ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கும் டைரக்டர் என்ன கேட்டீங்க இல்ல இல்ல சார் we have completed certain screen plays and அதே கதைக்கு நம்ம ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஸ்டோரி போர்டும் போட்டு நம்ம ரெடியா வச்சிருக்கோம் சோ பீட் ப்ரொடியூசர் ஆர் டைரக்டர் அவங்க கிட்ட எப்படி சார் அப்ரோச் பண்றது என்ன கேள்வி நீங்க எப்படி அப்ரோச் பண்றதுன்னா நான் உங்களுக்கு ஐ கான்ட் நீங்கதான் ட்ரை பண்ணுங்க நைட்வே சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு நீங்க வந்து யூ ஹேவ் டு மீட் யூ ஹேவ் டு கோ ஃபைண்ட் அவுட் வேர் பீப்பிள்ஸ் ஆஃபீஸ் ஆர் சென்ட் இமெயில் சென்ட் மெசேஜஸ் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி ஜர்னி தட் தட் சென்ட் an idea on and some of my people see your message based on how you communicate with us and the story board screen play la போட்டு வச்சிருக்கலாம் பட் அது எல்லாருமே போய் சேரணும்ன்றது அவசியம் தட்ஸ் வாட் தி ஆக்சுவல் டு ஓகே பட் அது எப்படி போறது அப்படின்றது உங்களுக்கு தான் யாரும் மீட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க மீட் பண்ண நினைச்சிருந்தா கண்டிப்பா நீங்க மீட் பண்ணுங்க ஓகே சார் தேங்க் யூ சார் சார் என்னோட பேர் வந்து ஜேம்ஸ் சார் சார் ஆக்சுவலா என்னோட கொஸ்டின் என்னன்னா சார் நம்ம இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது நம்ம ஃபீல் பண்ணி ஹார்ட்ல இருந்து எழுதணுமா திங்க் பண்ணி பிரெயின்ல இருந்து எழுதணுமா சார் ஸோ நம்மளுக்கு எது வந்து சக்சஸ் கொடுக்கும் சார் சத்தியமா எனக்கு தெரியல தலைவா தெரிஞ்சா நான் வந்து நான் அப்புறம் சூப்பருக்கு கொடுத்துருவேன் ஓகே சார் ஐ வில் கண்டினியூ வித் தி காமெண்ட் பத்தி சொல்லுங்க சார் சாரி
எக்ஸைட்டிங் ஐடியா ஆடிஷன் சார் One last question, sir. Like, how will you fit a song in a particular screenplay, sir? Because the movie is going on. How are you, like, fitting a particular song in a particular spot? In the script? I think it's the other way around. You know, you can see the script and the screenplay and the flow. The song is the way around. And you can see the flow of the song. You can see the script and you can see the song. அந்த ஃப்ளோல இந்த இடத்துல மியூசிக்னா உங்களுக்கு ஒரு தேவைப்படுது. இந்த இந்த எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இங்க ஒரு சாங். இந்த இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு அவங்களுக்கு போயிருக்கா, சோ இந்த இடத்துல ஒரு அஞ்சல சாங் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்றது அந்த ஸ்கிரிப்டோட ஃப்ளோல வந்தாதான் அது கரெக்டா இருக்கும். தவிர நீங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் நினைச்சீங்க அது சரியா வராது. உங்களுக்கே தெரியும். யா ஹலோ சார். ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் வெயிட். சார், தேர் இஸ் எ क्वेश्चन फ्रॉम ஸ்டூடண்ட்ஸ். இந்த क्वेश्चन நிறைய பேர் டைப் பண்ணிருக்காங்க. என்னன்னா, we are doing a course on visual communication. In the courses தான் நாங்க படிக்கிறோம். But apart from this, what kind of books we have to go ahead? வெறும் படிச்சா போறோமா இல்ல நிறைய books படிக்கணுமா? இது related ஆ what kind of books we suggest? இல்ல நிறைய movies பார்க்கணுமா? How we can improve ourselves to achieve this? நிறைய books படிக்கணும், நிறைய movies பார்க்கணும், நிறைய கிளாசிக்ஸோ இல்ல வந்து பெரிய பெரிய டேட்டோட work எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு structure உங்களுக்கு வந்து புரியும். அவங்க என்ன ட்ரை பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி ஷார்ட்ஸ், ஒரு சீனை வந்து எவ்வளோ ஷார்ட்ஸ் அவங்க பிரிச்சிருக்காங்க. இது ஒரே ஷார்ட் தான் ஆனால் கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்துடும். வந்து ஒரு இமேஜரி உங்க மைண்ட்ல ஹெல்ப் யூ டைரக்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஷூட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபைவ் சீசன் சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு புக் இருக்கு. அது படிச்சா ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஃபைவ் சீசன் சினிமாட்டோகிராஃபி. Sir, students, could you please wait? I'll have a certain questions from YouTube and then you can proceed. So next question one there, sir. There is one guy who asked, just wanted to say that you have done a beautiful work in Karthik Dial Say The End. It will be sure pave a way for creative thinking among all the content creators. Can you highlight on the process for pre-production, production and post-production of virtual film shooting? So in the Karthik Dial Say The End, virtual film shooting in like it's not yeah it wasn't easy. Sorry, Zach, we can hear you. I was one day பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒரு 2 days ஆச்சு எனக்கு. சோ நேர்ல இருந்து நம்ம நேர்ல இருந்து கேமரா மூவ் பண்ணி ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றது, ரிமோட்ல இருந்து பண்றது ஈஸி அட் ஆல். ஐ டோன்ட் நோ இஃப் தட்ஸ் தி ஃபியூச்சர், பட் ஐ அம் ஹோப்பிங் இட்ஸ் நாட், பிகாஸ் தேர்ஸ் நதிங் லைக் பீங் இன் ஃபிரண்ட் ஆஃப் தி ஆக்டர் அண்ட் எக்ஸ்பிளைனிங் அண்ட் மூவிங் தி கேமரா அரவுண்ட் அண்ட் பீங் ஏபிள் டு டு வாட் அண்ட் ஃபிசிக்கலி யூ நோ ஆப்ரேட்டிங் தி கேமரா அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப். ஸோ ஒன்ஸ் திஸ் லாக்டவுன்ஸ் யூ நோ ceases to exist, once lockdown is over, then I think everything will get back to normal, to normal filmmaking. Okay, sir. And then there is another question, Sharmali Sanjeev. So, hi sir, I have completed my 10th standard and I'm aspiring to become a filmmaker. Please guide me in the path. Sir, can you hear me? Sorry? Yeah, tell me. Sharmali Sanjeev, so what is the question is, hi sir, I have completed my 10th standard and I am aspiring to become a filmmaker. Please guide me in this regard.
read a lot of books, watch a lot of films, finish 11th and 12th, finish 3 years or 4 years of college, and then ask me this question again. Okay, and then next one is infinity production. So more so than anything, how do you convince someone what you have written as a way that you have written it, making them to get a picture of what you saw? அதான் அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பொறுத்து இருக்குல்ல. நீங்க ஸ்கிரிப்ட் எழுதும் போதே ஒரு விஷுவல் இமேஜரி உங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ நீங்க ஆர்டிஸ்ட் நரேட் பண்ணும்போது, ஏன்னா மோஸ்ட் இட்ஸ் நரேஷன்ஸ், வெரி ரேர்லி தி ஆக்டர்ஸ் யூர் ரீட் ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம நரேட் பண்ணும்போது அந்த விஷுவல் இமேஜரியோட அவங்க நரேட் பண்ணும், வேர் தேர் ஏபிள் டு சி தி ஃபுல் ஃபில்ம். அது நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பொறுத்து இருக்கு. அது வந்து சொல்லி கொடுக்கலாம், யூ ஐ கேன் டேக் யூ த்ரூ த ப்ராசஸ் ஒரு செஷனா, பட் ஃபைனலி இட்ஸ் அப் டு யூ டு சிட் தேர் அண்ட் நரேட் அண்ட் கன்வின்ஸ் தி ஆக்டர் த்ரூ யுவர் கம்யூனிகேஷன் and through your visual imagery that you'll do a great job with the film. It also involves production plan, you know, shoot, and you know, the fact that ungalku vandu camera work theriyum, camera pathi theriyum, idu eppadi padam panna pora, idu enna tone la irukku, enna feel la irukku, ellame all the pitching a film to an actor. Okay, and the next one is Neha. Ma'am, Dhanush sir, one second. Ma'am, last question, ma'am. Yeah, please proceed. Yeah. Okay, ma'am. Neha Menon, what do you think about having students as assistant directors and training them? Would you love to be trained by yourself? Yeah, na sonna le in nariya colleges la irundhu we get visual communication panna students vandu or 1 week or 10 days they come, which is part of their you know, curriculum, I think, to work on a production or to work with a director. And we've taken a lot of people. Sir, there is a student who is message saying that he wants to speak and he wants to put a question, mimicry in your voice itself to you. His name is Rishi. Okay. Yes, Rishi, if you want it, please come first. Sir, hi, sir. Yeah, hi. My name is Rishi. I'm a final year Viscom student. Okay. I want to ask you one question with your permission. Yeah, yeah, please go ahead. Sir, I want to ask the question about anywhere you're going with your bike, but I want to ask நீங்க பைக் ரைட் போஸ்டர்ல தான் வந்துட்டு கமல் அண்ட் காதம்பரியோட ஸ்டோரி கிரியேட் ஆச்சா? ஐ வாண்ட் டு நோ அபௌட் தட் சார். ஆமா, ஒரு கொஞ்சம் அண்ட் நான் ஒரு வெளியூர்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு நினைக்கும் அந்த தாட் வந்துச்சு. இதுல ஒரு 50% ஸ்கிரிப்ட் ஒரே இடத்துல உட்கார்ந்து எழுதுறேன். ஆனா அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய ஃபாரின் ஷூட் இருக்கு. ஸோ அது இப்போ என்னால பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, அதனால கொஞ்சம் ரீவர்க் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு. Sir, last one more question, sir. Yeah. DR voice ல கேக்க போறீங்க? Sir, உங்க voice ல கேக்குறேன் sir. Okay. வேட்டையாடு விளையாடோட flow தான் வந்துட்டு சத்யதேவ் ஐபிஎஸ் நீங்க சொல்லிருக்கீங்க. Like that, வாரமாயிரமோட flow கமல் அண்ட் காதம்பரியில இருக்குமா? அது தெரியலங்க. எனக்கு எந்த flowல இருக்கும் அப்படின்லாம் தெரியல. அது எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய ப்ராசஸ் வந்து அதை வந்து படமாக்கணும். அதை படமாக்கும் போது தான் எனக்கு வந்து தெரியும் எந்த ஃப்ளோவில் இருக்குது அப்படின்ட்டு. லைக் ஐ சார், எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் வி ட்ரை அண்ட் மேக் இட் ஆஸ் எக்கனாமிக்கல் அஸ் பாசிபிள். தேங்க் யூ சார். எப்படி இருந்துச்சு மட்டும் வந்து சொல்கிறீங்களா வாய்ஸ்? நல்லா இருந்ததுங்க. தேங்க் யூ சார். சார், ஹலோ சார். ஹலோ, ஹலோ சார். சார், கேன் யூ ஹியர் மீ சார்? யா, டெல் மீ ப்ளீஸ். Sir, very good afternoon, sir. This is Arun. Very privileged to interact with you, sir. Yeah. Sir, this is a very personal question, sir. Like, I keep thinking about stories and stuff to write, sir. And I also keep dreaming about it. But when it comes to pen and paper, things are not working out. So things are getting blank. So what's your advice for me, sir? Try some other means. Yeah, I think try a recorder where you record your voice onto a phone or something like that. And see if your thoughts can be put across and then adu compile panna mudiyuma appdin paaru. So it's a process. Adu perusa badal edume solla mudiyadhu, but if your problem is eludunnu ukkarumbodhu varala appdina, then try this.
ரெடி யார் வேற யார்ட்டே கதை சொல்லி அவங்கள அது வந்து கம்பைல் thank you thank you so much அந்த புக் கூட சார் நிறைய பேர் கேட்றாங்க இட்ஸ் 5 C's of cinematography sir I am having one doubt sir idara makel kel sir my name is Sanath Krishnan I am from Dr.M.G.R. Education Research Institute okay சார் இப்ப வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு படம் பண்ணா அது ரன் ஆகுமா ரன் ஆகாது இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நம்ம ஒரு மூவி கிரியேட் பண்ணா அது வந்து ஆடியன்ஸ் பத்தி எப்படி சார் நமக்கு வரவே இருக்கு இருக்கும் சத்தியமா தெரியாதுடா நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்க ஒரு நல்ல ஸ்கிரிப்டா இது இருக்குமா அப்படின்னு ஒரு 3000 படிச்சு அது இன்க்ரீண்டா சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு பாருங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஆடியன்ஸ்க்கு போய் சேருமா அப்படின்றது யோசிக்கலாம் ஓகே சார் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஆக்டர் இருக்கா இல்லை வந்து நம்ம ஸ்டோரியை பொறுத்து இருக்குமா சார் ஸ்டோரி தான் கான்டென்ட் பொறுத்து தான் இருக்குது நீங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள்லாம் கான்டென்ட் இல்லாததுனால சரியாக போகாமல் இருந்திருக்கு பயங்கர கமர்ஷியலான ஃபிலிம்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது சென்ஸே இல்லாத படங்களும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று ஆடியன்ஸ்ட்டு போய் சேரும் அந்த ஒரு விஷயம் உங்கள் ஸ்கிரிப்டில் இருக்கா அப்படின்னு பாருங்க ஓகே சார் தேங்க்யூ சார் சார் ஹவு டு யூ காஸ்ட் ஆக்டர்ஸ் இன் யுவர் ஃபிலிம் மோஸ்ட்லி இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம் அதுக்கு வந்து யார் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது அந்த கதையே உங்களுக்கு வந்து சில பேர்கள் வந்து தூக்கி எறியும் ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் டயலாக் அந்த மூட் நீங்கள் எழுதிருப்பீங்களா சார் ரைட்டராக நீங்கள் எழுதும்போது அதுக்கப்புறம் டைரக்டராக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷுவல் ஒன்று ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக அண்ட் அதுக்கு ஒரு அது வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இல்லை இதுக்கு வந்து யாராவது புதுசாக ஒருத்தவங்க தேவைப்படுது ஒரு இமேஜ் இல்லாதவங்க தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று பண்ணுவோம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்க எவ்வளோ ஈஸியாக இருக்காங்க அவங்க நடிப்பு எவ்வளோ ஈஸியாக வருது அவங்களுக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு காசு பண்ணுவோம் ஸோ இட்ஸ் அ அதுக்கு பெருசாக நம்ம ஒரு தியரியாக ஒரு இதுக்குள்ளே நம்ம அந்த கேள்விக்கு பதில் அடங்க வைக்க முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஹாய் சார் சார் ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் ஃபார் யூ சார் யா சார் நீங்கள் வந்து யூ டிட் மோர் தென் 10-15 films in Tamil cinema industry. So, நீங்க வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நியூவான ஒரு ஐடியா ஒரு நியூவான ஒரு டார்க்கான ஸ்கிரிப்ட் கிடைச்சாலுமே இது வந்து நான் கௌதம் மேனன் படமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படின்னு அந்த ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வரது இட்ஸ் பீன் டிஃபிகல்ட் ஃபார் யூ ஆர் இட்ஸ் லைக் ஃப்ரீ ஃப்ளோயிங் ப்ராசஸ் அது இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் ஆக்சுவலி இவ்வளவு நாட்களா வந்து படம் பண்ணது வந்து ஒரு சர்டன் ஸ்டைல்ல இருக்கணும் இதெல்லாம் தான் பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ திங்க் ஐ மேட் அ சார்ட் ஆஃப் க்ராஸ் ரோட்ஸ் நவ் வேர் ஒரு ஸ்டைல் கொஞ்சம் மாற்றி வேற வேற ஜானர்ஸ் வேற மாதிரி ஒரு அப்ரோச் ஒன்று பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் சில ஸ்கிரிப்ட்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக ஸோ இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு சர்டன் ஸ்டைலில் இருக்கணும்னு நினச்சி தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்கிரிப்டாக எழுதும்போது சரி நடுநிசை நாயகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விண்ணை தாண்டிக்கப்புறம் வந்த ஒரு படமாக இருந்தாலும் அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக டார்க்காக இந்த ஸ்பேஸில் இருக்கும்னு நினச்சி நான் இறங்கி பண்ணேன் இட் வாசன்ட் ரியலி அப்ரிஷியேட் அட் தட் பாயிண்ட் பட் தட் டசன்ட் டெட்டர் யூ நோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு கீப் மூவிங் ஆன் டு வாட் இஸ் நெக்ஸ்ட் அந்த நீ தான் நீ வசனம் இங்கே இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒரு சர்டன் ஸ்டைல் இல்லை அப்ரோச் பண்ணியிருந்தேன் இப்போ டோட்டலாக வேறு ஒரு ஸ்டைலில் சில படங்கள் பண்ணலாமான்ற ஒரு முயற்சியில் இருக்கேன் ஓகே சார் ஐ ஹேவ் ஜஸ்ட் லைக் ஒரே ஒன் மோர் க்வெஸ்சன் சார் இது வந்து லைக் பர்சனலாக எனக்கு வந்து ஒரு எஜுகேட்டிங் க்வெஸ்சன் மாதிரி இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் வென் வி ஆர் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் நான் தான் வந்து டைலாக்ஸ் எழுதுறேன் ஸோ எழுதும் போது எனக்கு வந்து சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் என்னோட கேரக்டர் தான் வந்து அந்த டைலாக்ஸ் குள்ள போகுது ரேதர் தன் த கேரக்டர் விச் ஐ கிரியேட்டட் இன் த ஸ்க்ரீன் பிளே லைக் ஐ எம் புட்டிங் லாட் ஆஃப் மை செல்ஃப் இன் சைட் தட் கேரக்டர் ஸோ அதை நான் கடைசியில் படிச்சு பார்க்கும்போது என் கேரக்டர் தான் அதிகமாக இருக்கே தவிர அந்த கேரக்டர் கொடுத்த ட்ரைட்ஸ் அதில் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது இது ஒருவேளை நான் அமைச்சராக இருக்கனால அந்த அந்த ஒரு ஃபியர் இருக்கா இல்லை நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்மே இந்த இந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்றீங்களா சார் இல்ல ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஓகே இல்ல நீங்க உங்களுடைய கரெக்டர்ஸ்ல கண்டிப்பா உங்களுடைய விஷயங்கள் நிறைய அதுல வந்து நீங்க போடுவீங்க கண்டிப்பா பிகாஸ் ஒரு 2-3 ஸ்கிரீன் பேஸ் எழுதும்போது எல்லா டயலாக்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இல்ல அதெல்லாம் தப்பான விஷயமே கிடையாது as long as மத்த விஷயங்கள் ஃபால் இன் பிளேஸ் அண்ட் அந்த கதைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல முடிவும் ஒரு நல்ல தொடக்கமும் ஒரு நான் சொன்னேன் ஏதோ ஒரு பாயிண்ட் புதுசா அந்த 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 கதையில ஒன்னு இருந்துச்சுன்னா அது போதும் You can entrench your style first. இவருடைய படங்கள் இந்த சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டைல் என்ட்ரென்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அங்கிருந்து வெளில வந்து வேற மாதிரி படங்கள் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் இட்ஸ் ரியலி ரியலி யூஸ்ஃபுல் செஷன் அது நான் உங்க மூவிஸ் பத்தி நேரம் லேர்ன் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேங்க்யூ மை நேம் இஸ் அஸ்வின் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ ஹேவ் அ க்வெஸ்சன் சார் 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 ஐ அம் மிகாஷ்னி ஐ ஹேவ் அ டவுட் சார் ஹலோ சார் கேன் யூ ஹியர் மீ எஸ்
சார், நான் வந்து இப்போ பிகாம் படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து டைரக்டா பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து போகணும்னா என்ன விஸ்காம் படிச்சதா போகணுமா இல்ல ஷார்ட் பிலிம்ஸ் ஏதாவது பண்ணணுமா எப்படிங்க சார்? பிகாம் ஏற்கனவே முடிச்சிட்டீங்கன்னா அட்வைஸ், நீங்க வந்து அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஷன் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க டைரக்டா ஒரு பிலிம் மேக்கர் மீட் பண்ணி அவர் பிரசிடென்ட் ஆகோ இல்ல ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற மாதிரியோ ஒரு 1 or 2 years நீங்க ஸ்பென்ட் பண்ணீங்கனா you will get to know the basics of filmmaking and then you can probably write and then maybe become a filmmaker. Sound okay, easy? Sir. Sir, one more question. Thank you, sir. One more question, sir. Sir, நீங்க ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது உங்களோட படத்தோட அந்த 2.5 hours டைமிங் டியூரேஷனுக்கு மினிமம் எத்தனை ஷார்ட்ஸ் எத்தனை சீன்ஸ் சார் கிரியேட் பண்ணுவீங்க? அதை விட தாண்டி போயிடும். அந்த மாதிரி ரூலே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே இருக்கிறது இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் இது 2.5 hours வருமா அப்படின்னு கூட தெரியாது. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம கொடுக்கணும். சாங் அந்த அந்த ஃப்ளோவில் அந்த போகிற போக்கில் சாங் உள்ளே வரணும். ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இன்டர்வெல் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு எண்டு நோக்கி நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் நான் அது பண்ணுறதில்லை. பட் எழுதும் போது இல்லை அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் தேவையில்லை இல்லை அது வந்து படப்பிடிப்புக்கு போகும்போதோ இல்லை அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தேவையில்லை, இது இன்னும் டைப் பண்ணலாம் இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு போகணும். அண்ட் அந்த சாங் சுச்சுவேஷனுக்கு உண்டான லிரிக்ஸும் அந்த மியூசிக் ஒர்க்குள்ள நீங்கள் இறங்கிடுவீங்க. ஸோ என்ன லென்த்து அப்படின்ற விஷயம்லாம் வந்து நீங்கள் எடுத்துமே தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோவில் வர்றது தான். ஓகே சார், இப்போ டைமிங் டியூரேஷன் மிஸ் ஆகிருந்தாலும் படம் எடிட்டிங் படத்தோட எடிட்டிங் போயிட்டு இருக்க டயத்துல உங்களோட முக்கியமான சில கதையின் கரு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை 2.5 hours எடிட்டிங்ல கட் பண்றதுன்னா எது மாதிரி ஷார்ட்ஸ் சார் நீங்க கட் பண்ணும்போதே இந்த இமோஷனை இந்த டைம்ல சொன்னா நான் ஒரு படத்தை முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க படம் எடுக்கணும். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் சீரீஸா வர விஷயங்கள் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜ் ஆகும், அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இங்க டைம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், டைம் பவுண்டா அவங்க இல்லை. பட் ஃபீச்சர் ஃபிலிம்ல ஒரு தியேட்டர்ல ஒரு 2 hours 2:10 மேலே ஆடியன்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுமான்னு தெரியலன்றதுனால நம்ம அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். மேக்கிங்கும் அது தகுந்த மாதிரி பண்ணுவோம், அது தகுந்த மாதிரி தான் நம்ம படம் எடுப்போம். அதான் டைரக்டருடைய வேலை. ஓகே சார், ஸ்டோரி போர்டு உங்களுக்கு எவ்வளோ சார் யூஸ் ஆகும்? எனக்கு யூஸ் பண்ணதில்ல அன்லெஸ் இட்ஸ் அன் ஆட் ஃபில், ஒரு டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்னு தெரியும் போது ஸ்டோரி போர்ட் ஒர்க் பண்ணுவோம், இல்லை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்டோரி போர்டிங் பண்ணுவோம். பட் ஜென்ரலாக ஒரு ஃபில்ம் நான் ஸ்டோரி போர்டிங் பண்ணதில்லை. நிறைய படங்கள் நான் ரீடிங்ஸ் வச்சிருக்கேன், அது ஸ்கிரிப்ட் ஆர்டிஸ்ட் முன்னாடி கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு சீனாக வந்து படிச்சு காக்க காக்கலாம் அப்படிதான். துருவசத்திர ஒரு சீன் கூட அப்படி ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டும் உட்கார வச்சு அவங்கவுங்க அவங்களுடைய சீனை படிச்சு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஸோ சார் சார் நமஸ்காரம் சார். ஐ ஸ்டார்ட் வித் தி யூடியூப் யூடியூப் கமெண்ட். Participants, please mute your audio. Question in the chat box. We'll question that. Could you please mute your audio? We'll type a question in the chat box. We'll question. Sir, there is a guy called Daniel. So his question is, how to create and resume for an AD? Is there any most wanted specification that we want to mention it? It's a creative thing. You're the first creative thing. விஷயமே ஸ்டார்ட் ஆகும், இது நீங்க தான் பண்ணணும். உங்களுக்குள்ள எது வந்து மோஸ்ட் கிரியேட்டிவாகவும் அது ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ற மாதிரியும் உங்களால கொடுக்க முடிஞ்சதுன்னா ஓகே சார். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃப்ரம் எக்ஸ்கியூஸ் மீ இஸ் ஃப்ரம் ஹரிஷ் ஜோசப். Though you played a key role in the film Trans, what kind of difference you might feel about the both Malayalam and Tamil industries based on acting? Puriya. Though you played a key role in film Trans, what kind of difference you must feel about both Malayalam and Tamil industries based on acting? Is that difference between Malayalam industry and Tamil industry is acting la abindrathu kekranga. Malayalam difference na paakala, I think who extract the best performance from actors or a certain way that avanga nadikkanum or nariya directors irukanga and some directors avangaludaiya style la actors nadikka veppanga. Neenga nariya periya periya directors kuda work eduthu paathina and the director's style
அந்தந்த ஆக்டர்ல உங்களுக்கு தெரியும். Okay, sir. Next one is George Ruben. Sir, does age matters to join as assistant director? Like if I join around 30 years, no, after matter. All my settlements, can you hear me, sir? Doesn't matter. Ah, okay. That's all from YouTube site, sir. Ma'am, Jeevalata, ma'am. Hello, sir. I have a doubt. You can press. Students, hello. Almost time up. The session was only till 1 o'clock. It's gone up to 1:15. Hello, sir. Once again, student, please. Swati Venugopal, please mute yourself. We have a lot of questions piled up in the chat box. And I think if he's going to clear it, it's going to take another 1 hour. So I suggest all the students to type it in the box. We will get it answered from him and send it in the mail or in a group. For all the participants, whoever has been here, all your email IDs are with us. So we'll send it to Director Sir, get the answers, and we'll post it in a common mail. And thank you, sir. Thank you so much. It was a real wonderful session. And it was so helpful, very, very helpful for all our students who participated in this. And any doubts in clarify anything here. It's really an eye-opener for the parents, the students, and students who are already into this industry. Thank you so much, sir, on behalf of your university. I thank you a lot. Thank you. I hope it was useful, like you said. It's always nice to interact with young people. Thank you, sir. Hello? Hello? Sir, Arjun here. Please. I'll sign out, ma'am? Yes, sir. Yes. Okay, thank you. Thank you. Hello, sir. Thank you, sir. Bye, sir. Bye, sir. Bye, thank sir. You, sir. Bye, bye, sir. Thank you, bye, sir. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Thank you, sir. Okay, participant. Sir, thank you for your time. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you for everything. Thank you for your time. Form. Only then you'll be getting your e-certificate. Participants, please do fill up the feedback form. Only then you'll be getting your e-certificate. It will be coming in another.